என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இந்த காணொளி வகுப்பின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு ஆனந்தம் விளையும் பூமியடி. ஆனந்தம் விளையும் பூமியடி, இது ஒரு கும்மி பாட்டு. இது எதை பற்றி அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டின் பெருமைகளை பற்றி இந்த பாடல் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ பாடல் என்ன பார்ப்போமா? கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, பாவள புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி. எப்படி இது ஒரு கும்மி பாட்டு நான் சொன்னேன் இல்லையா, எப்படி சொல்கிற பாடுறாங்க? நம்ம இந்த சுகம், நம்ம நாட்டு நமக்கெல்லாம் நல்ல சுகம் விளைந்திட. சுகம்னா என்ன? நல்லா வந்து நம்ம நல்லா இருக்கணும், பலம், சரிங்களா? நம்ம அப்படிங்கிற சுகம் கோடி விளைந்திட, எல்லா சுகமும் எல்லா சுகமும் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. நம்ம இன்னல்னா என்ன? துன்பம். நமது துன்பம்லாம் போய் நமக்கு சுகம்லாம், சுகம்னா என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி அந்த சந்தோஷம்லாம் வந்திருக்கணும், இன்னெல்லாம் போகணும்னு சொல்லி நெகிழ்ந்தே, நெகிழ்ந்தேன மகிழ்ச்சியோடு கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி. பாவலர்னா அந்த கவிஞர்கள் புலவர்கள் சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் புகழ்கிற, அவங்கள பாராட்டுற அளவுக்கு இருக்க பூமி நமது பூமி. நமது பூமி நம்ம பாரத தேசம். பாரத தேசம் எது? இந்தியா, சரிங்களா? ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி. ஆனந்தம்னா என்ன சொன்ன? மகிழ்ச்சி, நல்ல மகிழ்ச்சியை பொங்குற தேசம் இது. புகழாரம், புகழானா இந்தியாவை பற்றி புகழாரம் நிறைய, இதை பற்றி புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, அந்த மாதிரி புகழாரம் கொண்ட தேசம். அறிவில் சிறந்த தேசமடி, நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி. அறிவில்னா இந்த நாட்டில் என்ன, நிறைய அறிஞர்கள், நிறைய சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய நிறைய அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வாழ்கிற பூமி நமது இந்திய தேசம். மலையாக உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி. இந்த தேசம் எப்படி இருக்குது? மலை போல உயர்ந்து பெருமிதமாக நிற்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நம்ம இந்திய தேசத்தை பற்றி தான் என்ன சொல்கிறாங்க, மலையை போல உயர்ந்து பெருமிதமாக இருக்குது. இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் என்ன? நம்ம இந்திய தேசம். இந்திய தேசத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லா வளங்களும் பெற்ற இந்தியாவை நம்ம கண்ணை போல காப்பாற்றி பாதுகாக்கணும். மண்ணை நம்ம இந்த நம்ம நாட்டு மண்ணை என்ன செய்யணும்? நம்ம தாய் போல எண்ணி போற்றி புகழணும் அப்படின்னு இந்த கும்மி பாட்டில் எதை பற்றி பாடியிருக்கு? நம்ம இந்திய தேசத்தோட பாராட்டுகளை பெருமைகளை பற்றி பாடியிருக்கு, சரிங்களா? இன்னொரு தடவை இந்த பாடலை பார்ப்போமா? கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, பாவள புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழாரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. இந்த பாடலை நீங்களும் என்ன புரிஞ்சுதான் நான் சொன்னது, நீங்களும் பாடலை படித்து பார்க்கணும், சரிங்களா? அடுத்து இந்த பாடலுக்குரிய பயிற்சிக்கு போகலாமா மாணவர்களே? பக்கம் 19, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இன்னல், இச்சொல்லின் பொருள். இன்னல் அப்படின்னா அதோட பொருள் என்ன? கீழே என்னென்ன இருக்குது ஆப்ஷன் பார்க்கலாமா? மகிழ்ச்சி, கண்ணல், துன்பம், இன்பம். இன்னல் இச்சொல்லின் பொருள் துன்பம். இன்னல் இச்சொல்லின் பொருள் துன்பம். அடுத்து இரண்டாவது, கும்மியடி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கும்மியடை எப்படி பிரித்தா எப்படி இருக்கும்? கீழே ஆப்ஷன் பார்க்கலாமா? கும்மி கூட்டல் எடி, கும் கூட்டல் மியடி, கும் கூட்டல் மடி,
கும்மி கூட்டல் அடி. இதற்கு சரியான விடை என்ன? கும்மி கூட்டல் அடி. கும்மி அடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கும்மி கூட்டல் அடி. அடுத்து மூன்றாவது, ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆனந்தம்னா என்ன? மகிழ்ச்சி. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன? கீழே ஆப்ஷன் பார்க்கலாமா? மகிழ்ச்சி, வருத்தம், அன்பு, கோபம். அப்போ சரியான விடை என்ன? வருத்தம். ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல், வருத்தம். நான்காவது, ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். ஒரே ஓசையில் முடியாத சொற்கள், ஒரே ஓசை இல்லாத சொற்கள் என்னென்ன? ஆப்ஷன் என்ன? தேசமடி, பூமியடி, போற்றிடடி, காத்திடடி, கும்மியடி, கோடி, போனதடி, போற்றிடவே. இதில் எது சரியான விடை? கரெக்ட், போனதடி, போற்றிடவே. ஒரே ஓசையில் முடியாத சொற்கள், போனதடி, போற்றிடவே. அடுத்து ஐந்து, கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். இங்கே எல்லாம் படம் என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? இதில் கும்மி அடிக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். இது என்னது? கரகம் ஆடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிலாட்டம் மாதிரி. இங்கே பாருங்கள், இது கோலாட்டம். அப்போ இது என்ன? கும்மி அடி பார்த்துருக்கீங்களா? கை தொட்டி ரவுண்டாக அடிப்பாங்க இல்லையா, அதுதான் கும்மி அடி பாட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் அப்போ சரியான விடை. கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம் எது? இதுதான் சரியானது, கும்மி, கும்மி அடி. ஓகேங்களா? அடுத்து பக்கம் 21, பொறுத்துக. நம்பர் 1, பாரதம் தேசம். அடுத்து இங்கே என்ன இருக்குது? அடுத்தது என்ன? ஆனந்தம் சந்தோஷம். 3, நெஞ்சம் உள்ளம். 4, துன்பம் துயர். 5, தாய் அம்மா. இப்போது இதுக்குரிய சரியான விடைகள் இந்த பக்கம் இருக்குது. அது எதுன்னு நம்ம சரியாக சொல்லணும். முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? இன்னல், அன்னை, மகிழ்ச்சி, நாடு, மனம். இப்போ முதல் கேள்வி என்ன? பாரதம் தேசம். பாரதம் தேசம்னா எது? நமக்கு நாடு. பாரதம் தேசம் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னொன்று நாடு. அடுத்து ஆனந்தம் சந்தோஷம். ஆனந்தம் சந்தோஷம்னா என்ன? மனம், மனத்துலேருந்து, அதாவது மகிழ்ச்சி. ஆனந்தம் சந்தோஷம்னா என்ன? மகிழ்ச்சி. நம்ம மனசுலேருந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் இல்லையா, அதான் ஆனந்தம் சந்தோஷம்னா மகிழ்ச்சி. நெஞ்சம் உள்ளம். நெஞ்சம் உள்ளம்னு இன்னொன்று என்ன சொல்லலாம்? மனம். நெஞ்சம் உள்ளம் அதற்கு சரியான விடை மனம். அடுத்து துன்பம் துயர். துன்பம் துயர்னா என்னது? இன்னல். இன்னல் தான் சொன்னேன் இல்லையா, துன்பம் துயர் இன்னல். அடுத்து தாய் அம்மா. அது என்னென்னு இன்னொன்று எப்படி கூப்பிடுவோம்? அன்னை. அன்னை தான் தாய் அம்மா. இன்னொருத்தர் சொல்கிறேன், பாரதம் தேசம் நாடு, ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி, நெஞ்சம் உள்ளம் மனம், துன்பம் துயர் இன்னல், தாய் அம்மா அன்னை. சில்ட்ரன், நம்ம இப்போது ஒரு கும்மி பாட்டு படித்தோம் இல்லையா, அடுத்து இப்போ ஒரு பாடம் பார்க்கலாம். பாடத்தின் தலைப்பு கணினி உலகம். தலைப்பு என்ன? கணினி உலகம். இதில் உள்ள கதாபாத்திரங்கள் அப்படி யார் யார் இருக்காங்க அப்படின்னா, பூவிழி, மதி, பூவிழியின் அத்தை, மூணு பேர் தான். யார் யாருன்னா, பூவிழி, மதி, பூவிழியின் அத்தை. இது ஒரு உரையாடல் கதை. சரிங்களா, பாடத்திற்கு போகலாமா? மதி, பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர். அப்போது, அதாவது மதி, பூவிழி இருவரும் என்ன? நல்ல தோழிகள்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க என்ன, பள்ளியில் இப்போ விடுமுறை முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும், விடுமுறைக்கு எங்கே போகிறாங்க ரெண்டு பேருமே? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க, வெளியூர், சொந்த ஊர், அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. அப்போ ஸ்கூல் வந்து திறக்க போகுது. அப்போ முன்னாடி அவங்க வந்துட்டாங்க, அவங்க இப்போ இருக்க ஊருக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பள்ளி தொடங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூவிழி. தோழி, நலமாக இருக்கிறாயா? பூவிழி கேட்குறான் மதியை பார்த்து. நல்லா இருக்கியா? நம்ம பார்த்தா கேட்போம்ல, பிறகு நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்டை பார்த்தா கேட்பீங்க, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பீங்கல்ல, அது மாதிரி. மதி என்ன சொல்கிறா? ஓ, நலமாக இருக்கிறேனே, விடுமுறையை எப்படி கழித்தாய், எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? மதி என்ன கேட்குறா பூவிழிட்ட? நல்லா இருக்கேன், நீ எப்படியெல்லாம் விடுமுறையை கழித்தாய்னா, விடுமுறை அதாவது லீவில் என்ன பண்ண, எங்கேயாவது வெளியூருக்கு போனியா அப்படின்னு கேட்குறா. பூவிழி, ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன். பூவிழியோட மாமாவுக்கு கல்யாணம், அதனால் அவள் எங்கே போயிருக்கா? சென்னைக்கு போனதா யார்கிட்ட? மதிக்கிட்ட சொல்கிறான்.
மதி, அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே, அங்கு நீ கண்டுகளித்த இடங்களை பற்றி சொல்லேன். உடனே மதி என்ன கேட்குறான், சென்னையில் நிறைய இடம் இருக்கே சுற்றி பார்க்கறதுக்கு, நீ என்னென்ன பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லேன் அப்படின்னு கேட்குறா. சென்னையில் நிறைய இடம் இருக்கு இல்லையா, உங்களுக்கும் தெரியல அது என்னென்னு அவ கேட்குறா. சரிங்களா, பூவிழி, சென்னை நம் ஊரை போல் இல்லை. அடுக்குமாடி கட்டடங்கள், மிகப்பெரிய சாலை, மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. சென்னை என்ன எப்படி இருக்குது, ஊரெலாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கா? சென்னையில் பெரிய சிட்டி இல்லையா, எப்படி இருக்குது? பெரிய பெரிய சாலைனா ரோடு, பெரிய ரோடாக இருக்குது. மெரினா கடற்கரை இருக்குது, ஏர்போர்ட்டு, விமான நிலையம்னா என்ன, ஏர்போர்ட்டு, மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், அறிஞர் அண்ணாவோட நூலகம், லைப்ரரி. சரிங்களா, அடுத்து உயிர்காட்சி சாலை, அதாவது என்னென்னா இந்த மியூசியம். சரிங்களா, உயிர்காட்சி சாலைனா மியூசியம். பொழுதுபோக்கு மையங்கள்னா தெரியும் இல்லையா, நிறைய மால் இருக்குது, சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது இல்லையா பொழுதுபோக்கு மையங்கள். தகவல் தொழில்நுட்ப பூங்கா, தகவல் தொழில்நுட்ப பூங்கானா இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா, பூங்கானா பார்க் இல்லைப்பா, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணாத கம்பெனிங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிங்கள்லாம் இருக்கிற இடம் தான் தகவல் தொழில்நுட்ப பூங்கா. எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. எப்படி சொல்கிறா, எல்லாமே புதுமையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஊர் சைடாக அந்த அளவுக்கு இருக்காது, சிட்டியில் இது நிறையா இருக்கனால இது உங்களுக்கு எப்படி இருக்குது, புதுமையாக இருக்குதுன்னு யார்கிட்ட சொல்கிறா, பூவிழி மதிக்கிட்ட சொல்கிறா. உடனே மதி, அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதை நீ எங்கே பார்த்தாய்? உடனே மதி கேட்குறா, பூங்கானா செடி கொடி தானே இருக்கும், பூங்கா நீங்களும் பார்த்துருக்கீங்களா, பார்க்கில் அப்படி தானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதை நீ பார்த்துருக்கியா, அதை பற்றி சொல்ல அப்படின்னு கேட்குறான். பூவிழி, சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில்தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்கு மாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறதாம். எங்கே பார்க்குறா, சென்னையில் தரமணியில் ராஜீவ்காந்தி சாலையில் தான் அந்த பூங்கா இருக்குது. அது எப்படி இருக்குது, 13 அடுக்கு மாடி பெரிய பில்டிங்காக நிற்குது, நான் அதை பார்த்தேன், அங்கே தான் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்த கம்பெனிலாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறா. மதி, தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன, அங்கே என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கேட்குறான். பூவிழி, அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. என்ன யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர். கணினா என்ன, கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தகவல் தொழில்நுட்ப என்ன வேலையெல்லாம் அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பூவிழி சொல்கிறான். மதி, கணினி தகவல் தொழில்நுட்பமா, இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றி தான் பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்த போகிறார்களாம். நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உடனே அவள் என்ன கேட்குறா, கணினி தகவலா, இது கம்ப்யூட்டர் தான் எங்கே பார்த்தாலும் பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்கூலில் கூட கையடக்க கணினி என்ன, டேப் இந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்களாம். அது மூலமாக நம்மளும் நிறைய செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறான், மதி பூவிழிட்ட சொல்கிறான். பூவிழி, எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல் தான், யாரிடம் கேட்கலாம்? அடடே, நான் மறந்தே போய்விட்டேன், என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்று தான் சென்னையிலிருந்து வந்தார். வாமதி, நாம் அவரிடமே சென்று கேட்கலாம். உடனே பூவிழியன் சார், எனக்கும் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான், ஆனால் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறப்பே அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவளோட அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் வேலை செய்கிறாங்க, அவங்க இப்போ சென்னையிலேருந்து இவங்க ஊருக்கு லீவுக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்டே போய் நம்ம விவரம்லாம் கேட்கலாம், வாமதி போகலான்னு பூவிழி கூப்பிடுறான். பூவிழியும் மதியும் அத்தையை கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர். அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூற தொடங்குகிறார். ரெண்டு பேரும் அத்தையை பார்க்குறாங்க. அத்தை கிட்ட அவங்கள்ட்ட நம்ம எங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அத்தையும் என்ன செய்கிறாங்க, அந்த கணினியை பற்றி விளக்கமாக கூற போகிறாங்க. அத்தை, கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். கணினினா என்னென்னா உள்ளீடுகள்னா இன்புட் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்னென்ன செய்தி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம செய்தியை அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை வெளியீடு, வெளியீடுனா அவுட்புட்டை காட்டுறது ஒரு மின்னணு சாதனம், ஒரு எலக்ட்ரானிக் பொருள். சரியா, இதனை சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடித்தார். இதை யார் கண்டுபிடித்தது, கம்ப்யூட்டர் கண்டுபிடித்தது யார், சார்லஸ் பாபேஜ். முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது,
முதல்ல கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா? பெரிய கம்ப்யூட்டராக இருக்கும், கீழே தனியாக கீபோர்டு, பக்கத்துலலாம் பெருசாக ஒரு இது பாக்ஸ் இருக்கும். அது மாதிரி பெரிய கம்ப்யூட்டர் தான் இருக்கும். இப்போல்லாம் சின்ன சின்னதாக வந்திருக்கல, அந்த மாதிரி இருக்காது. முதல்ல கம்ப்யூட்டருக்கு என்ன எப்படி இருந்தது? ரொம்ப மிக பெரியது. அதனை எளிதாக ஓ இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. அதை என்ன செய்யணும்னா, இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் கொண்டு போக முடியாது. இப்போ நமக்கு சின்னதாக லேப்டாப் அப்படி சின்ன சைஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்றீங்க, தூக்கிட்டு போகிற பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆனால் அந்த கம்ப்யூட்டரை என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இப்போ டேபு அப்படி நிறைய மொபைலே சில இது நம்மளே பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கையடக்கமே நிறையா உருவாக்கிட்டு வராங்க. மதி: ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம், எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். உடனே மதி என்ன சொல்ற, ஆமாம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், அதில் ஃபஸ்ட்டு முதன்மையான பகுதிகள்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாள். அத்தை: மைய செயல்பாட்டு பகுதி, கட்டுப்பாட்டகம், நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு, இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். கம்ப்யூட்டருக்கு மொத்த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, மைய செயல்பாட்டு பகுதி அப்படின்னா சிபியூ. சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அந்த மைய செயல்பாட்டு பகுதி, அதுதான் எல்லாத்தையும் பண்ணுற மைய செயல்பாட்டு பகுதி தான் மெயின் முக்கியம். அடுத்து கட்டுப்பாட்டகம், கட்டுப்பாட்டகம்னா கண்ட்ரோல் யூனிட் சரிங்களா, கட்டுப்பாட்டகம். நினைவகம்னா மெமரி, மெமரினா சேவ் பண்ணி வைக்கிற மெமரி சரியா. கட்டுப்பாட்டம்னா கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் உள்ளீடு மற்றும் வெளியீடு, உள்ளீடுனா என்ன சொன்னேன் இல்லையா, இன்புட் பண்ணுறது, அடுத்து வெளியீடுனா அவுட்புட். இதுதான் என்ன செய்கிறது, கம்ப்யூட்டருக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ், அதாவது பகுதிகள் சரிங்களா. அடுத்து பூவிழி என்ன கேட்குறா, அத்தை இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை பற்றி என்ன செய்யணும், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு பூவிழி அத்தை கிட்டே கேட்குறா. அத்தை: சொல்கிறேன், மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். அதாவது மைய செயல்பாட்டு பகுதினா என்ன, செய்நிரல்னா ப்ரோக்ராம், ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த அடிப்படையில் தான் கணித செயல்பாடுகளை அதை என்ன செய்யணும், அந்த அதுபடி தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் படி தான் என்ன செய்யுது, அது எல்லா வேலைகளையும் செய்யும். கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும். கட்டுப்பாட்டகம் என்ன, எல்லா அவங்க நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் எல்லா செய்தியும் என்ன செய்யும், சேமித்து வச்சுருக்கும். செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தான் நினைவகம். அதை சேமித்து வைக்கிற இடம் பேர் என்னது, நினைவகம், அதாவது மெமரி சரிங்களா. மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். மைய செயலகம் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் ரெண்டையுமே சேர்ந்திருக்கிறதா மைய செயலகம். அடுத்து மதி என்ன கேட்குறா அப்படின்னா, கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள், அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாகம் உள்ளும். அதோ என்னென்ன செய்யுது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு மதி அத்தை கிட்ட சொல்கிறா. அத்தை: நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும்போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை நான் சொல்லி நீங்கள் கேட்குறத விட கம்ப்யூட்டரில் நான் சொல்லி கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் இல்லை, அதனால் அதோட கருவிகள் அதோட செயலிகள் அதை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க. பூவிழி: புரிகிறது அத்தை, கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்கள். உடனே பூவிழி என்ன கேட்குறப்ப, உள்ளீடு வெளியீடுன்னு இருக்கு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அத்தை: சொல்கிறேன் பூவிழி, விசைப்பலகை, சுட்டி போன்றவை உள்ளீட்டு கருவிகள், காட்சி திரை, கணினி அச்சுப்பொறி போன்றவை வெளியீட்டு கருவிகள். உள்ளீட்டு கருவிகள்லாம் என்னென்னா, விசைப்பலகை அப்படின்னா கீபோர்டு, டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் கீபோர்டு. சுட்டி அப்படின்னா மவுஸ், பக்கத்தில் பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மவுஸ் அதுதான் சுட்டி. இது வந்து உள்ளீட்டு கருவிகள், அதாவது இன்புட் டிவைசஸ் பார்த்தீங்களா. அடுத்து காட்சி திரைனா மானிட்டர், நம்ம எதில் பார்க்குறோம், ஒரு திரையில் பார்க்குறோம் இல்லையா, அதுதான் காட்சி திரை. கணினி அச்சுப்பொறி, கணினி அச்சுப்பொறினா பிரிண்டர், பிரிண்ட் எடுக்க பார்த்துருப்பீங்களா, பிரிண்ட் எடுப்பாங்க இல்லையா, அது பிரிண்டர் தான் கணினி அச்சுப்பொறி. இதெல்லாம் வெளியீட்டு கருவிகள், வெளியீட்டு கருவினா அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் முக்கியமாக அவங்க சொல்லி கொடுத்ததில் இன்புட் அவுட்புட் பற்றிய விளக்கம். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? அடுத்து மதி சொல்கிறா, தரவு பதிவேற்றம் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? தரவு பதிவேற்றம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு மதி கேட்குறா.
தரவுனா என்ன? டேட்டா. சொல்வாங்க இல்லையா ப்ரோக்ராமில், டேட்டா கொடுங்க, டேட்டானா ஒரு சில குறிப்புகள் செய்திகள்லாம், சரிங்களா, டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் தரவு. பதிவேற்றம் அப்படின்னா, பதிவேற்றம்னா டவுன்லோட் பண்ணுறது. நம்ம ஏதாவது வேணால் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அது டவுன்லோட் பண்ணுறது தான் பதிவிறக்கம். பதிவேற்றம் அப்படின்னா அப்லோடு, பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின் தான் அப்படிலாம் சொல்கிறாங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னு மதி வந்து அத்தைக்கிட்ட கேட்குறான். அத்தை, கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல் தான் தரவுகள். தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனவும் அழைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு நியூஸ் ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் கொடுக்குறோம், ஒரு செய்தியை நம்ம கம்ப்யூட்டரில் இது பண்ணுறோம் இல்லையா, டைப் பண்ணுறோம், அதுதான் டேட்டா, அதுதான் தரவு, சரிங்களா. அதை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது என்னது, அதாவது பதிவேற்றம், அது ஏற்றப்படுறோம்ல, அது அப்லோடு. இப்போ நம்ம கொடுத்தா அதுக்கு ஆன்சர் வரும் இல்லையா, அது வந்து டவுன்லோட், நம்ம அதிலேருந்து பெறுகிறோம். பெறுகிறது என்னது, ஆன்சர் பெறுறோம் இல்லையா, அது வந்து பதிவு இறக்கம் அப்படின்னா டவுன்லோட், சரிங்களா. அடுத்து மதி, நன்றாக விளக்கினீர்கள், வலைத்தளம் பற்றியும் சொல்லுங்கள். வலைத்தளம் அப்படின்னா என்ன அப்படின்னு மதி கேட்குறா. வலைத்தளம் அப்படின்னா என்ன, வெப்சைட், கேள்விப்பட்டீங்களா, www வரும் பார்த்தீங்களா, வெப்சைட், அதுதான் வலைத்தளம். அத்தை, கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். அதாவது அந்த கணினிகளோட அது சம்பந்தப்பட்ட அனைத்து வலை அமைப்புகளும் சேர்ந்திருக்கிற இதுதான் எனது என்ன சொல்கிறோம், வலைத்தளம், வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். இந்த வெப்சைட் மூலமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த வலைத்தளம் மூலமாக நம்ம வேறு இந்த வேர்ல்டுலேயே வேறு எந்தெந்த நாட்டில் என்னென்ன செய்தியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூவிழி, வியப்பாக உள்ளது அத்தை, இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? பூவிலி என்ன கேட்குறா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த இணையம் மூலமாக கடிதம்லாம் எழுதலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? இணையம்னா என்ன, நெட், இன்டர்நெட் சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்டர்நெட் மூலமாக எப்படி லெட்டர்லாம் எழுதுறாங்க அப்படின்னு கேட்குறா. அத்தை, ஓ, மின்னஞ்சல் பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். மின்னஞ்சல்னால் என்ன, இமெயில், கேள்விப்பட்டிருப்பீங்களாப்பா, இமெயில் மூலமாக தான் லெட்டரெல்லாம் தகவல், அது மூலமாக லெட்டர் அனுப்புறது, சரிங்களா. நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா இமெயில் மூலமாக நம்ம அதை டைப் பண்ணி அனுப்பிட்டால் அது அவங்களுக்குரிய இடத்து, அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க பார்த்துக்கலாம், அவங்கக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குல்லையே அவங்களுக்கு அது போய்டும், அது மூலமாக அவங்க பார்த்துக்கலாம். அது மூலமாக தகவல்களை பரிமாறுறதுக்கு நெட்டு மூலமாக நம்ம செய்கிறது இது பேர் என்ன, மின்னஞ்சல், அதாவது இமெயில் சொல்கிறோம்ல, அதுதான் மின்னஞ்சல். மதி, இப்போதெல்லாம் புலனம், முகநூல், சுட்டுரை என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள். புலனம் அப்படி ஏதாவது, புலனம், முகநூல், சுட்டுரைன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன, புலனம்னா என்ன, வாட்ஸ்அப். இப்போ வாட்ஸ்அப் புலமாக தான் நம்ம ஆன்லைன் கிளாஸாக பார்த்துருவோம்ல, அது மாதிரி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் தான் என்னது புலனம். முகநூல் அப்படின்னா என்ன, ஃபேஸ்புக், தெரியாமல் இருக்காது, முகநூல்னா ஃபேஸ்புக். சுட்டுரை அப்படின்னா ட்விட்டர், இப்போ இது மாதிரியே அதுவும் ஒரு இது ட்விட்டர். இது மூலமாக நம்ம என்ன மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறோம் பார்க்குறோம் இல்லையா, நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புகிறாங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி பரிமாறிக்கொள்றதுக்கு கண்டுபிடிச்சப்பட்டது தான் புலனம், முகநூல், ட்விட்டர், இதெல்லாம் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு மதி கேட்குறான். அத்தை, நீங்கள் கூறியவற்றை வலைத்தள செயலிகள் என்று அழைப்பர். வலைத்தள இதெல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவாங்க, மொத்தமாக வெப் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வலைத்தள செயலிகள். இது மூணு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆப், ஆப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, வெப் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவற்றை செயலி உருவாக்கம் என்று சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். செயலி உருவாக்கம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போயிட்டு நம்ம இது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் நம்ம எடுத்துக்கலாம், பரிமாறிக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. பூவிழி, மிக்க நன்றி அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள், நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லோருக்கும் எடுத்து சொல்வோம். பூவிழி என்ன சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அத்தா, மிக்க நன்றி அத்தை, கணினி பற்றி ஒரு எங்களுக்கு நல்ல விளக்கமாக சொன்னீங்க, எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லுவோம். அத்தை, உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது, புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள், ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்தி கொள்ள மறந்துவிடாதீர்கள், உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தை என்ன சொல்கிறாங்க,
பூவிலியும் மதியும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, நிறையா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் விளக்கமாக சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததிலும் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இதே மாதிரி நிறையா படித்து நிறைய அறிவை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதி, எங்களுக்கும் மகிழ்ச்சி, போய் வருகிறோம், நன்றி என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு சென்றனர். மதியும் பூவிலியும் அத்தைக்கு விளக்கமாக கணினியை பற்றி சொன்னதுனால நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மாணவர்களே, உங்களுக்கும் கணினியை பற்றி ஓரளவு விளக்கமாக புரிஞ்சிருக்கு இல்லையா? பாடத்தை புரிஞ்சது இல்லையா? இனி இதையும் நீங்கள் என்ன செய்யணும், நான் சொன்னதை நீங்களும் படித்து பார்க்கணும். புரியுதா? நம்ம பாடத்தோட இப்போ பயிற்சி பார்க்கலாம். பக்கம் 26, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? நம்பர் 1, சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி. இதில் ஆப்ஷன் என்ன? தொலைக்காட்சி, கணினி, கைபேசி, மடிக்கணினி. சரியான விடை என்ன? கணினி. சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி கணினி. நம்பர் 2, இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை எப்படி பிரிக்கலாம்? இப்போது கூட்டல் எல்லாம், இப்போ கூட்டல் எல்லாம், இப்போதே கூட்டல் எல்லாம், இப்போ கூட்டல் வெல்லாம். இதற்கு சரியான விடை இப்போது கூட்டல் எல்லாம். நம்பர் 3, நினைவகம். இச்சொல்லை பிரித்து எழுதும் முறை, நினைவகத்தை பிரித்தால் எப்படி? ஆப்ஷன் நினை கூட்டல் வகம், நினை கூட்டல் அகம், நினைவு கூட்டல் வகம், நினைவு கூட்டல் அகம். இதற்கு சரியான விடை நினைவு கூட்டல் அகம். நினைவகம் இச்சொல்லை பிரித்து எழுதும் முறை நினைவு கூட்டல் அகம். நம்பர் 4, மின் கூட்டல் அஞ்சல். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மின் அஞ்சல், மின்னஞ்சல், மின அஞ்சல், மினஞ்சல். இதற்கு சரியான விடை மின்னஞ்சல். மின் கூட்டல் அஞ்சல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மின்னஞ்சல். நம்பர் 5, பதிவேற்றம். இச்சொல்லின் பொருள் தகவல் ஆராய்தல், தகவல் வரிசைப்படுத்துதல், தகவல் பதிவு செய்தல், தகவல் பெறுதல். அதற்கு சரியான விடை என்ன? தகவல் பெறுதல். பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் தகவல் பெறுதல். மாணவர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்த கும்மி பாடலும் கணினி உலகங்கிற பாடமும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.